ஓம் லப்தை வைரிய சமுன்னதியை நாம இயல்வேல் தத்துவ நிரூபணம் ஓம் முனிக நன்கால் மும்மூர்த்திகள் தரிசிக்க பெற்ற அற்புத தைப்பிரமன் கோரக்கேட்ட நாரதர் பரமானந்தமறைந்து வினவத் தொடங்கினர். ஆதியாயும் கெடுக்கப்படாதவராயும் நாசமில்லா தவராயும் குணரகிதராயும் நிஷ்கல்மஷராயும் இருக்கின்ற புருஷன் பரமாத்மா ஒருவனுள்ள நின்று தேவி கோரியதாக சொன்னி ரன்றோ அவர் எப்பொழுதாவது தரிசிக்கப்பட்டிருக்கின்றனரா அனுபவிக்கப்பட்டிருக்கின்றனரா? என் தந்தையாகிய ஓ பிரம தேவரே, முக்குணங்களோடு கூடிய சக்தியானவள் காணப்பட்டனலேயன்றி நிற்குணை என்று சொல்லிய அச்சக்தி காணப்படவில்லை. அவள் எப்படிப்பட்டவள் அவ்வுண்மை தெரியவில்லை. ஆகையால் முன் சொல்லிய பரம புருஷனுடைய நிற்குண சொரூபத்தையும் நிற்குணையாய் இருக்கின்ற சக்தியினுடைய சொரூபத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும். நான் முன்னோர் நிமித்தத்தினால் சுவேத தீபத்தில் ஓர் அரிய தவன் செய்தேன். அப்பொழுது கோபத்தை ஜெயித்தவர்களாயும் சித்த புருஷாலாயும் மகாத்மாக்களாயும் இருக்கின்ற முனிவர்கள் தரிசனமாயினர். அக்கூட்டத்தில் நீர் சொன்ன பரமாத்மாவானவர் என்னுடைய திருஷ்டிக்கு அவர்களைப் போலும் விஷயமாக காணப்படவில்லை. நான் அந்த சுவேத தீபத்தில் அடிக்கடியும் தீவிரமாகிய தவத்தை செய்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் என்றந்தையே குணசகிதமாகிய சிவமும் அத்தியந்தம் மனோரமையாகிய சக்தி தரிசிக்க பட்டனரேயன்றி நிற்குணையாகிய சக்தியும் நிற்குணராகிய பரமாத்மாவும் தரிசிக்கப்பட்டார்கள் இல்லை. அவ்வறிய பெரியாருடைய சொரூபங்களை சொல்லுமென்று கேட்க பிரமன் புன்சிரிப்புடன் விடை கூட தொடங்கினன். ஓ நாரதனே, குணரகிதராயிருக்கின்ற பரமாத்மாவினுடைய ரூபமானது திருஷ்டிக்கு கோசரம் ஆகவே மாட்டாது. ஏனெனில் எது திருமியமோ அது நம்யம். ஆகையினாலே அதிருமியமானது எப்படி காணப்படும்? குணரகிதமாயிருக்கின்ற சக்தியும் சிவமும் அறிவதற்கு கூடாதவர் அறிய வேண்டுமாயின் மகரிஷிகள் போல் ஞானத்தினால் உணர்ந்து தியானித்தல் வேண்டும். ஓ நாரதனே, ஆதியந்தமில்லாத அந்த பிரகிருதி புருஷர் சக்தி சிவன்கள் அன்பினால் அடையத்தக்கவர் அன்பற்றவர்களா? லடையக்கூடாதவர் சொல்லுக்கு அர்த்தமாய் தெரிந்து கொள்ள தக்கவர் தோஜோரூபியாய் உள்ளவர் அவருடைய தேஜஸானது சரம் அசரமாகிய எல்லா பொருளிலும் வியாபகத்தை அடைந்து நித்தியமாயிருக்கின்றபடியால் சிவமும் சக்தியும் எல்லா பொருளிலும் வியாபகமாயிருக்கிறதென்று கூறப்பட்டதென்றறிய கடவாய், ஜகத்தில் சிவசக்திகளை பிரிந்திருக்கிற வஸ்து ஒன்றுமில்லை. இப்பொழுதும் நாசரகிதர்களாயும் ஒரே வடிவமாக விருக்கின்றவர்களாயும் சிற்சொரூபிகளாயும் நிற்குணர்களாயும் நிர்மலர்களாயும் இருக்கின்ற அச்சிவாசக்திகள் தேகமாகிய ஆலயத்தில் தியானிக்கத்தக்கவர்கள். ஓ நாரதனே, பரசிவன்தான் சக்தி, சக்திதான் பரசிவம். இந்த சிவசக்திகளுக்குள்ள அபேதத்தை சிறிதேனும் எவனும் அறியமாட்டான். வேதங்களை சாங்கமாக அத்தியனம் செய்தாலும் அந்த சிவசக்திகளால் உண்டாகும் சுகானந்தத்தை அறியலாமே என்று அவர்களை எவ்வாற்றானும் அறிய முடியாது. ஸ்தாவர ஜங்கமமாகிய சர்வ பிரபஞ்சமும் அகங்காரதத்துவத்தினின்றும் தோன்றியது. இந்த அகங்காரதத்துவத்திற்கு வேறாகிய சிவசக்தி சொரூபமானது அநேக கற்பங்களானாலும் எப்படி காணப்படுவதாகும்? ஏனெனில் குணத்தோடு கூடினவன் நிற்குணமான வஸ்துவை நேத்திரத்தினால் எவ்வண்ணம் பார்ப்பான்? ஆகையால் குணமூர்த்தியை நீ அறிவுடன் தியானம் செய்வாய். வித்த நீரால் வியாபிக்கப்பட்ட நாவானது உறப்பு முதலிய சுவையையும் உருவம் முதலியவற்றையும் அறியவும் காணவும் கூடுமா? அதுபோல் முக்குணங்களால் சூழப்பட்டிருக்கின்ற மனமானது நிற்குணமான பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ளும்? குணங்கள் அகங்காரத்தினின்றுண்டானவை, அதனால் அதன் சம்பந்தமுடையவை.
அந்த பரமாத்மாவோ அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டவர். எதுவரையில் குணசூனியமாகவில்லையோ அதுவரையில் அந்த பரமாத்மாவினுடைய தரிசனம் எப்படி கிடைக்கும்? இப்பொழுது சித்தத்தில் அகங்கார நிவிற்த்தி உண்டாகிறதோ அப்பொழுது அந்த பரமாத்மாவை தரிசிக்கலாம். அவர் தூல சூக்ஷ்மாதி பேதங்களால் இரண்டுருவமுடையவர் என்று சொல்லப்படுவர். இரண்டில் சூக்ஷ்மம் என்று சொல்லப்படும் உருவம் ஞானரூபம். இப்பொழுது சித்தத்தில் அகங்கார நிவிற்த்தியுண்டாகின்றதோ அப்பொழுது அந்த பரமாத்மாவை தரிசிக்கலாம். ஆகையால் குணமூர்த்தியை அறிவுடன் தியானம் செய்தவர் வை என்றனர் நாரதர். மூன்று குணங்கள் இது எதுவென்றும் அகங்காரம் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்கிற மூன்று பிரிவினையுடைத்தென்றும் கேட்டிருக்கின்றேன். அவைகளுடைய சொரூபங்கள் இவை இவை என்று தனித்தனியே சொல்லுவதுமன்றி நான் எதனை தெரிந்து கொண்டால் பந்தத்தினின்றும் விடுபடுவேனோ அந்த ஞானாத்மகமான விஷயத்தையும் பல பலவாய் விரிந்திருக்கிற குணங்களையும் விவரமாக சொல்ல வேண்டுமென்று பிரார்த்தித்தனர். பிரமன்: ஓ பரிசுத்தனே, சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, திரவிய சக்தி என மூன்று வகைப்படும். இந்த மூன்று சக்திகளும் முறையே சாத்விகம் முதலிய மூன்று குணசம்பந்த முகையவைகளாயிருக்கும். தாமச குண சம்பந்தமுடைய திரவிய சக்தியினின்றும் சப்தஸ்பரிச ரூபரச கந்தன்கள் தோன்றும். இவ்வைந்தினையும் தன் மாத்திரைகள் என்று சொல்லப்படும். இவற்றிற்கு அதிதேவதைகள் வாயு, சூரியன், வருணன், அசுவினி தேவதைகள். இந்த சப்தம் முதலிய வைந்தில் தனித்தனியே சப்தகுணாத்மகமான ஆகாசமும் ஸ்பரிச குணாத்மகமான வாயுவும் ரூபகுணாத்மகமான பிரிதிவியும் தோன்றும். சப்தம் முதலிய தன்மாத்திரையைந்தம் ஆகாசம் முதலிய பூட்டமைந்தம் ஆகப்பற்றும். இவைகளை அனுசரித்து தோன்றுமவைகளும் திரவிய சக்தியாகிய தாமச அகங்காரத்தினின்றும் தோன்றுபவைகளாம். சுரோத்திராதிகளைந்தம் வாக்காதிகளைந்தம் ராஜச அகங்காரத்தினின்று முண்டானவைகளாம். இவை ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் என பெயர் பெறும். இந்திரிய பஞ்சகங்களும் பிராணாதி வாயு பஞ்சகமும் ஆக பதினைந்தும் ராஜச அகங்கார சிருஷ்டி என்று சொல்லப்படும். இவையெல்லாம் கிரியாசக்தி சொரூபங்கள். இந்த கிரியாசக்தியே உபாதானம். இதனுடைய விருத்திகள் மேலே கூறிய தத்துவங்கள். மனம் முதலிய அந்த கரணங்கள் சாத்விக அகங்கார சிருஷ்டி என்று சொல்லப்படும். இவற்றிற்கு அதிதேவதைகள் சந்திரன், பிரமன், ருத்திரர், க்ஷேத்ரஜ்ஞர். இனி பஞ்சீகரண முறையாவது முதலில் ரசதன் மாத்திரையை எடுத்து அப்பு பூதத்தை உண்டாக்கி அதுபோலவே ஏனைய தன்மாத்திரைகளினின்றும் தனித்தனியே புத்தி தத்துவத்தினால் ஏனைய பூதங்களையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் சல தத்துவத்தில் அடக்கி பின்னர் ஜீவனை பிரவேசிக்கச் செய்கிற பொழுது நான் என்கிற அகங்கார ஞானம் சிறிதுண்டாகிறது. இவ்வாறான பூத பஞ்சீகரணம் செய்து பிண்டமாற்றி அதில் ஜீவ பிரவேசம் செய்வதாகிய சிருஷ்டியை செய்பவன் யான். ஆத்மா கிருகமாகிய அந்த தேக தத்துவத்தை ரட்சிக்கின்றவர் பகவானாகிய ஆதிநாராயணர். இவரால் தனுதரநாதிகள் குறைவின்றி நிரம்பி வரும் பொழுது ஒவ்வொரு தத்துவத்தினுடைய குணங்கள் விருத்தியடைகின்றன. அவற்றில் ஓரம்சம் கூறுகின்றேன். ஆகாசத்தில் சத்வகுண விருத்தியொன்றும், வாயுவில் சத்தமும் பரிசமும், அக்னியில் அபிரந்தினோடு ரூபமும், அப்புவில் அம்மூன்றினோடு ரசமும், பிருதிவியில் அண்ணாங்கனோடு கந்தமும் ஆகிய குணங்கள் விருத்தியை அடைகின்றன. இவ்வாறு குணவிருத்திகளாவதற்கு இடமாயுள்ள சரீரதாரி கலாயுள்ள ஆத்மகோடிகள் 84 லட்சம் பேதங்களாக விருக்கும். இப்பொழுது கூறி வந்த அந்த பிண்டங்களாகிய ஒருவன்களெல்லாம் பரமாத்மாவினுடைய ரூபங்கள் என்று சொல்லப்படும். இந்த விசாரம் வருமிடத்தில் கூறுகின்றேன்.
இவ்விடத்தில் பிற மாந்தவுற்பத்தி கூறி வந்தேன் ஆகையால் அதனையே விரிவாயிடும் விச்சொல்ல வேண்டியது அவசியம். ஆயினும் அந்த பரமாத்மா ஸ்தூல சூக்ஷ்மாதி பேதங்களால் இரண்டொருவுடையவராக சொல்லப்படுகின்றது. இரண்டில் ஒன்றாகிய சூக்ஷ்மமாகிய ஞானரூபம் நிராகாரமாகவும் நிதானம் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் ஆகவும் சொல்லப்படுகின்றது. மற்றொன்றாகிய ஸ்தூல ரூபம் உபாசகருடைய தியானாதிகளில் வருகிற சகுண ரூபமாகும். அச்சகுண ரூபம் ஸ்தூல ரூபம் என்று சொல்லப்படுமேயன்றி உண்மையில் காணக்கூடாத சூக்ஷ்ம ரூபமேயாம். என்னமெனின் அந்த பரமாத்மாவினுடைய சகுண ரூபம் என்னை முதலாயினாருடைய சூத்திர ரூபமாயுள்ள சரீரங்களை யசைப்பிக்கக் கொள்ளும் உருவமே என்று கன்ம சம்பந்தத்தினால் வரும் உருவமராம். எனவே சிருஷ்டி முதலிய தொழில்களுக்கு கர்த்தாக்களாயிருக்கிற பிரம்மாதியர் சூத்திரம் சூத்திரம் போன்றவராகிய பிரம்மாதியர் வழியில் சராசராத்மகமாகி ஆன்மகோடிகள் பதுமி போன்று நிற்பவர்கள் பரமான்மா ஆன்மகோடிகள் ஜனனமரணம் என்கிற சலிப்பினை எடைய பிரம்மாதியராகிய சூத்திரங்களை யசைப்பிக்க உருவன்களை கொள்ளும். ஓ நாரதனே, நீ எதையுணர்ந்தால் பந்தத்தினின்றும் விடுபடுவேனோ அந்த நானாத்மகமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டனையாதலால் அஃது இவ்விஷயந்தானென்று சூசிப்பிக்க ஈண்டெடுத்து கூறினேன் என்றனர்.